வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம், மட்டன் பிரியாணி. அதை தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு சட்டி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுமே ரெண்டு ரெண்டு பீசஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறோம்னா, அதை ஆட் பண்ணுறப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கும். வெங்காயம் வதங்கிறது தான் இப்போ பிரியாணியில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஸோ வந்து நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்க்குறப்ப சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். மட்டன் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஸ்மெல் இதில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகாய் தூள் கூட குறைச்சிக்கிட்டு பச்சை மிளகாய் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் பிரியாணி ஃப்ளேவராக. இப்போது கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதில் வந்து மல்லி இலைகளும் புதினா இலைகளையும் மிக்சியில் நான் ரீவர்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். Thank you.
அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் ரைஸ் எடுத்தேன். ஸோ இதிலே 2 கப் தண்ணி ஊற்றி நான் மிக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நான் அரிசி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம், வேக விடலாம். அப்பப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வந்து வத்தணும். இப்போவே ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வந்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது இங்கே. இது மாதிரி தால்ஷான்னு சொல்லுவாங்க, அதுவும் வெங்காயமும் தான் இதுக்கு வந்து பெர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷு. இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.